மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எங்க ஏசிபி தான் ஃபோன் பண்றாரு. ஃபோன் எடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சார் சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? உங்க ஜிபி நடத்த ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே ஓகே. சார், அப்புறம் ஃபோன் ஆன்லயே இருக்கட்டும் சார். ஓகே ஓகே. அப்பதான் அவன் என்ன சொல்றா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும். டேய் சார். ஆமா, கௌதமோட கார் பிரேக்க ஃபெயிலியர் ஆக்க சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது? சார், ரேவதி சொன்னாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேனே சார். பொய் சொல்லக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும். சம்மந்தப்பட்ட கௌதமே ரேவதி அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அடிச்சு சொல்லியிருக்காரா? கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்காக உண்மையாக சொல்லிடு. உனக்கு பின்னாடி இருக்கிற பாஸ் யாரா? எஸ்எஸ்கேவா? சார் சார், என்ன சொல்கிறீங்க? எஸ்எஸ்கேவா? அது யார் சார்? சார், எஸ்எஸ்கே யாருன்னு எனக்கு தெரியாது சார். ரேவதி சொல்லிதான் சார் நான் செஞ்சேன். டேய், நீ பால்கார மாதிரி வந்து கார் கீழே பாம்பு போகுதுன்னு சொல்லி ரேவதியை டைவர்ட் பண்ணி கார் பிரேக் ஆயில தண்ணி ஊற்றிட்டு போனது எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா? என்னடா முடிக்கிற? இத பார், உண்மையை சொன்னேன்னு வை, நானே வெளியில் வர ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அப்படி சொல்லலை. என்ன சார் மிரட்டி பார்க்குறீங்களா? இனிமேல் என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதை சொல்லணுமோ அதை ஜட்ஜுக்கிட்டே சொல்லிக்கிறேன். நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க சார். உன்னை கோர்ட்டுக்கு கூட்டு போகிறேன் நினச்சிட்ருக்கியா? இப்போ உன்னை நான் என்கவுண்டர் பண்ண கூட்டு போயிட்டுருக்கேன்டா. என்ன சார் சொல்கிறீங்க? எஸ்எஸ்கே என் ஃப்ரெண்டு கௌதமை கொல்ல பார்ப்பான், நீ ரேவதியை குற்றவாளின்னு சொல்லி அவனை தப்பிக்க வைப்ப. இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதா? சார், ஒரே ஒரு புல்லட் தான், நீ காலி. ஹலோ ரத்னவேல், நம்ம டீம் ரெடியாக இருக்கா? அக்யூஸ்டை ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், வந்த உடனே போட்டு தள்ளிடணும். பாடி எடுக்க ஆம்புலன்ஸ் சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் வச்சிடுறேன். சார் சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். எனக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போங்க சார். ஏய், நியாயம் அநியாயத்தை பற்றி நீ பேசுறியா? இன்னும் 5 நிமிஷம்தான், நீ பணமாக போகிறடா. சார் சார், என்னை விட்டுருங்க சார். சரி சொல்லு, உன்னை அனுப்புனது யாரு? அதான் ரேவதின்னு. அப்போ உனக்கு சாவு கன்ஃபார்ம்டா. டிரைவர் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு போங்க, உடனே என்கவுண்டர் பண்ணணும். ஓகே சார். வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். ஐ திங்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடம் வரப்போகுது. ஐயா சொல்லுங்க ஐயா. உயிருக்கு பயந்து ரவுடி கண்டிப்பாக தப்பிப்பான், அதனால கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே மாட்டுவாங்க. எப்படி வரா பாரு, நீயும் போய ஓடிட்டான் என்ன சார்? ரவுடி ஓடுறான், துரத்தணும், ஆனா பிடிக்க கூடாது.
என்னாச்சு? நம்ம பிளான் படி தான் சார் நடக்குது. அரேமா அவன் எஸ்எஸ்கேக்கு தான் ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.